மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார், தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய மேலான உத்தரவுக்கு இணங்க வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னையிலிருந்து மற்ற ஊர்களுக்கும் அதேபோல தொழில் நகரமான கோவை, திருப்பூர் போன்ற ஊர்களிலிருந்தும், கர்நாடகாவிலிருந்து, பெங்களூரிலிருந்தும் அவர்கள் சொந்த ஊர்களுக்கு தீபாவளி பண்டிகைக்காக செல்வதற்காக போக்குவரத்து கழகங்கள் சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து இந்த ஆண்டு சுமார் 800,000 பயணிகள் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்து அதற்கு உண்டான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை எங்களுடைய போக்குவரத்து துறை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. இது தொடர்ந்து 4வது ஆண்டாக இந்த சிறப்பு பேருந்து இயக்கத்தை 5 இடங்களில், அதாவது இந்த முறை தாம்பரம் ரயில் நிலையத்தையும் சேர்த்து 6 இடங்களில் தற்காலிக சிறப்பு பேருந்து நிலையங்களை அமைத்து பொதுமக்கள் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கு, சிரமமில்லாமல் தங்களது சொந்த ஊர்களுக்கு பயணம் செய்வதற்கு ஏதுவாக முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். இது பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. இதற்காக ஆந்திரா மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் மாதவரம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும். அதேபோல் கிருஷ்ணகிரி ஒசூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பேருந்துகள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து இயக்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய பேருந்து நிலையமான கே நகர் பேருந்து நிலையத்திலிருந்து திண்டிவனம் வழியாக கும்பகோணம் தஞ்சாவூர் வரை செல்லக்கூடிய பேருந்துகளை இயக்குவதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. சென்ற முறை தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து, அதாவது மின்சார ரயில் வரக்கூடிய அந்த தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து திண்டிவனம் மார்க்கமாக செல்லக்கூடிய, திண்டிவனம் மார்க்கமாக திருவண்ணாமலை, சேத்துப்பட்டு, வந்தவாசி, செஞ்சி மார்க்கமாகவும், பன்ருட்டி, நெய்வேலி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில் வரை செல்லக்கூடிய பேருந்துகளும், புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் வரை செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் தாம்பரம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட இருக்கிறது. இதனால் பொதுமக்கள் சிரமமில்லாமல் வந்து அந்த தாம்பரம் ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய பேருந்துகளை பயன்படுத்துவதற்கு வசதியாக அந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அது சென்ற முறை பொதுமக்களிடத்தில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதேபோல் வேலூர், ஆரணி, ஆற்காடு, திருப்பத்தூர் பூந்தமல்லியில் இருந்து இயக்கப்படுகிறது. கோயம்பேடு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கோயம்புத்தூர் போன்ற ஊர்களுக்கு வழக்கம் போல் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்குவதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதேபோல் கோயம்பேட்டிலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக நஸ்ரத் பேட்டை வழியாக, அவுட்டர் ரிங் ரோடு வழியாக செல்வதற்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதேபோல் கார்களில் பயணம் செய்பவர்கள் ஈசிஆர் வழியாக சென்று செங்கல்பட்டு சென்று அந்த நகாய் ரோட்டை பயன்படுத்தினால் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருக்கும் என்பதற்காக அந்த தகவலை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். எனவே அது மட்டும் இல்லாமல் போக்குவரத்து காவலர்கள் சிறப்பு ஏற்பாடாக கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கண்ட்ரோல் ரூம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஹைவே பெட்ரோல் போலீஸார் 24 மணி நேரமும் டியூட்டியில் இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் டூ வீலரில் ஹைவே பெட்ரோல் எளிதாக போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய இடங்களை கடந்து செல்வதற்கு டூ வீலரில் பயன்படுத்துகிற 2 சக்கர வாகனத்தில் இருக்கக்கூடிய ஹைவே பெட்ரோல் பயன்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் திருச்சி வரை இருக்கக்கூடிய டோல் பிளாசாவில், அதாவது
நம்ம சுங்க கட்டணம் வசூல் செய்யக்கூடிய இடங்களில் எங்களுடைய போக்குவரத்து ஆர்டிஓ இன்ஸ்பெக்டர் 24 மணி நேரமும் பணியில் இருப்பார்கள். பேருந்துகளுக்காக நம்ம பஸ்ஸுக்காக தனியாக லேன் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் அந்த இடங்களில் நெரிசல் குறைக்கப்பட்டு பேருந்துகளில் பயணம் செய்வர்கள் வெயிட் அதாவது தாமதம் இல்லாமல் செல்வதற்கு உண்டான ஏற்பாடுகள் செய்திருக்கிறோம். நார்மல் அதாவது சாதாரண நாட்களை விட பொங்கல் தீபாவளி பண்டிகையின் போது எங்களுடைய சிறப்பு ஏற்பாடுகளால் பொதுமக்கள் சிரமமில்லாமல் எளிதாக சொந்த ஊர்களுக்கு பாதுகாப்பாக செல்வதற்கு உண்டான ஏற்பாடுகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் எங்களுடைய 8 போக்குவரத்து கழகங்களும் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம். அதேபோல் சென்னையிலிருந்து இயங்கக்கூடிய இந்த 6 பேருந்து நிலையங்களுக்கும் செல்வதற்காக பல்லவன் போக்குவரத்து கழகத்திலிருந்து பேருந்துகளை இயக்கி கொண்டிருக்கிறோம். தேவையான இடங்களுக்கெல்லாம் அந்த பேருந்துகளை சர்வீஸ் வசதிகளை செய்திருக்கிறோம். அதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்குறோம். இது வந்து போக்குவரத்து கழகங்களுக்கு அதுக்கு